ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிமுகம் கனவின் புனித சுசையப்பருடைய அன்பு பக்தர்களே, திருவருகை காலத்தின் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இன்னும் கிறிஸ்மஸ் விழாவிற்கு 4 நாட்களே இருக்கின்றது. இந்த 4 நாட்களுக்கு மத்தியிலே டிசம்பர் 21 செவ்வாய்க்கிழமை இன்று நாம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக 2 விசுவாசிகள் சந்திக்கின்ற சந்திப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். சந்திப்பு இங்கே நிகழ்கிறது. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இறை அனுபவம் பெற்ற இருவரின் சந்திப்பு. இப்புகளே உறவுகளின் சங்கமமும் தொடக்கமுமாக இருக்கிறது. உதடுகள் சந்திக்கும் போதுதான் உரையாடல் நடக்கிறது. சந்திப்புகள் இல்லாத மனித வாழ்வு வெறுமையும் விரக்தியுமானதே. இன்றைய நற்செய்தியில் அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்கிறார். இது 2 பெண்களின் சந்திப்பு மட்டுமல்ல, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இறை அனுபவம் உடையவர்களின் சந்திப்பு. 2 இறை நம்பிக்கையாளர்களும் இறைவனின் வாக்குறுதி நிறைவேறும் என்று நம்பியவர்களின் சந்திப்பு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மரியா எலிசபெத் வழியாக இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்திக்கின்றனர். சந்திப்புகள் எண்ணற்ற மாற்றங்களை நம்மில் ஏற்படுத்துகின்றன. குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்ற இறைவசனம் மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது அங்கே மகிழ்ச்சி உருவானதை பார்க்கிறோம். எலிசபெத்து அவர் வயிற்றில் இருந்த குழந்தையும் மகிழ்வதையும் காண்கிறோம். அன்னையின் சந்திப்பு மகிழ்வை ஏற்படுத்தியது. இன்றைய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்வை தருகிறதா, வேதனையை தருகிறதா, உதவியாக உள்ளதா, உகத்தரியமாக உள்ளதா? தூய ஆவியாரின் ஆட்கொள்ளுதல் இன்றி நாசரித்தூர் நங்கை எலிசபெத்தை சந்தித்திருக்க மாட்டார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்றும், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்றும், உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியவர் நீர் பேறு பெற்றவர் என்றும் கூறியிருக்க முடியாது. தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு பிறருக்கு இறை பிரசனத்தை எடுத்துச் செல்லும் போது மட்டுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் பகிர்வும் நன்மையும் உண்டாகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் மட்டும் அவரை சந்தித்திருக்காவிட்டால் என் வாழ்வில் இந்த உயர்வான நிலையை என்னால் அடைந்திருக்க முடியாது. அவருடனான சந்திப்பு தான் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றி போட்டது என்று நாம் ஒவ்வொருவரும் யாராவது ஒருவரை நம் வாழ்க்கையில் சந்தித்த பெரிய மாற்றமாக திருப்பமாக கூறுவதுண்டு. சந்திப்புகள் வாழ்வையே மாற்றும் வல்லமையுடையவைகள். விவிலியம் இந்த இறைமனித சந்திப்பின் வரலாறு எனலாம். கடவுள் ஆதாமுக்கு பிறகு நோவாவை சந்தித்தார். அதன் பிறகு நமது முதுபெரும் தந்தையர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியவர்களை சந்தித்தார். பெரிய இறைவாக்கினர்களான எசையா, எரேமியா, எசேக்கியல், தானியேல், ஆமோஸ், செப்போனியா, யோவேல், யோனா, மிக்கா ஆகியவர்களை சந்தித்தார். தம் மக்களுக்கான மீட்பு செய்தியை தனது சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார். அந்த செய்தியை கேட்ட மக்கள் மகிழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் கடவுள் தம் மீட்பு திட்டத்தை மரியாவையும் புனித சூசையப்பரையும் சந்திக்கிறார். சக்கரியா எலிசபெத் வழியாக திருமுழுக்கு யோவானை சந்திக்கிறார். இயேசுவின் சந்திப்பால் மகதலா மரியா, மத்தேயு, சக்கையு ஆகியோர் புதுவாழ்வு பெற்றனர். இயேசுவின் சீடர்களாக மாறினர். புனித பவுலடியாரை உயிர்த்த இயேசு சந்தித்து அவரை புறவினத்தாரின் அப்போஸ்தலராக மாற்றினார். இறை மனித சந்திப்புகள் சந்திப்பு, பகிர்வு, மகிழ்வு ஆகிய 3 பரிணாமங்களை கொண்டிருக்கின்றன. இந்த 3 பற்றி சிந்திக்கத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இயல்பாக அமையும் சந்திப்புகள் என்று ஒரு வகை உள்ளது. போகிற வழியில பார்க்கும் மனிதர்களை சந்திப்பது இயல்பாக அமையும் சந்திப்புகள். இன்னொரு வகை சந்திப்பு நமது சொந்த முயற்சியால் உருவாகும் சந்திப்புகள். ஒருவரை சென்று பார்க்க வேண்டும் என்று அதற்காக கஷ்டத்தை, அதற்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மேற்கொண்டு நாம் சந்திப்பது. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நிகழும் சந்திப்புகள் இறைவன் எடுத்த முயற்சியால் நடந்த சந்திப்புகள். எலிசபெத்தை சந்திக்க மரியா முயற்சிக்கிறார். அவர் ஏறக்குறைய 90 மைல் தூரம் மலை நாட்டில 3 நாட்கள் நடந்து சென்று எலிசபெத்தை சந்திக்கிறார். ஏன் இவ்வளவு துயரமான கஷ்டமான பயணத்தை மேற்கொண்டு எலிசபெத்தை சந்திக்கப் போகிறார்? தானும் ஒரு பேறுகாலமுற்றிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை கருவில் தாங்கிய மரியா கருவுற்றிருக்கிற எலிசபெத்தை சந்திக்க ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்கிறார் என்று நாம் கேட்கலாம். இந்த சந்திப்பில் பகிர்வு மகிழ்வும் பிறக்கிறது. கடவுளின் வார்த்தையை நம்பி கடவுளின் திட்டப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அர்ப்பணித்த மரியாவின் உற்சாகம், மகிழ்வு, ஆச்சரியம் ஆகியவை அவருடைய மனதின் நிலை உருவாகிறது. தனக்கு என்ன நிகழுமோ என்ற பதட்டம், அச்சம், இதை எலிசபெத்தோடு பகிர்ந்து கொள்ள அவர் துடித்தார்கள். மேலும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த தன் உறவினராகிய எலிசபெத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இறை தாயாக, கடவுளின் தாயாக மாறப்போகின்ற மரியன்னைக்குள் பற்றியறிந்ததையும் பார்க்கிறோம். இந்த உதவுகின்ற துடிப்பும் தன்னுடைய கலக்கத்தையும் தன்னுடைய பயத்தையும் எலிசபெத்தோடு பகிர்ந்து கொண்டு போக்கிக் கொள்கின்ற துடிப்பும் எலிசபெத்தை சந்திக்க மரியா இத்தனை கடினமான பயணத்தை மேற்கொள்ள தூண்டியது எனலாம். மரியா எலிசபெத்துக்கும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தைக்கும் இயேசுவை இறை பிரசனத்தை தந்தார்கள்.
இதை எலிசபெத்து தூய ஆவி நிரம்பி மகிழ்ச்சியால் குழந்தை துள்ளியதிலிருந்து நாம் அறிகிறோம். நமது சந்திப்புகள் நன்மையும் தூய ஆவியையும் மகிழ்வையும் பிறருக்கான உதவியையும் பிறருடன் நம்மையே முழுமையாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குகின்றனவா என்று நாம் பேர்க்க வேண்டும். நமது சந்திப்புகள் நன்மையையும் தூய ஆவியையும் மகிழ்ச்சியையும் இயேசுவின் பிரசன்னத்தையும் மற்றவர்கள் உணரும்படியாக மாற்றுகின்ற போது மட்டுமே கடவுளின் பிறப்பு விழா இறைமனித சந்திப்பு நமக்கு ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் அடைய முடியும் என்ற உன்னதமான செய்தியை திருச்சபை இன்றைய நற்செய்தி வழியாக மரியன்னை எலிசபெத்துக்கு ஏற்படுத்திய மகிழ்ச்சியை ஆண்டவருடைய பிறப்பில் கடவுள் நம்மையும் சந்திக்க வருகிறார், நாமும் கடவுளை சந்திப்போம் என்றால் நம்மிலே மகிழ்ச்சியும் நிகரைவும் இறை ஆசீரும் நம்மோடு பகிரப்படும். அப்பொழுது நாம் கொண்டாடும் விழா அர்த்தமுள்ள விழாவாக கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆசீர்வாதமிக்க விழாவாக இருக்கும். அப்படிப்பட்ட தேடலோடு நாமும் இயேசுவின் பிறப்பு விழாவை நோக்கி எலிசபெத்தம்மாவை சந்திக்க பயணம் மேற்கொண்ட அன்னை மரியாளைப் போல கிறிஸ்மஸ் விழாவை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். கரடுமுரடான நம்முடைய பாதைகளை செம்மையாக்குவோம். கோணலான நம் பாதைகளை மாற்றுவோம். கெட்ட வாழ்க்கையை, கெட்ட எண்ணங்களை, தவறான எண்ணங்களை, ஆலயம் பற்றி அறியாதவைகளை, விவிலியம் படிக்க மனமில்லாமல் இருக்கிற சோம்பேறித்தனமான ஆன்மீக நிலைகளை மாற்றி ஆண்டவர் நமக்குள் உயிருள்ள விசுவாசத்தை கொடுக்கவும் உயிருள்ள பக்தியுள்ள பாசமுள்ள குடும்ப உறுப்பினர்களாக நாம் வாரமும் ஆண்டவர் அருள் தர அன்னை வழியாக ஜெபிப்போம். அன்னையையும் கனவின் புனித சூசையப்பரையும் ஆண்டவருடைய பிறப்புக்கு தங்களையே அர்ப்பணித்து தியாக உள்ளத்தோடு தயாரிக்க நல்ல அருளை பொழிந்த கடவுள் அவர்கள் வழியாக நமக்கும் அருள் பொழிந்து ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் கொண்டாட நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாளே எங்களுக்காக மன்றாடும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.